வணக்கம். பப்ளிக் நியூஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி. ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி கை ஒட்டுறுப்பு சிகிச்சை துறையின் சார்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கைதானும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி விழாவாக கொண்டாடப்பட்டது. மேலும் சென்ற வருடம் ஏறக்குறைய 6800 நோயாளிகளுக்கு கை சிறப்பு அறுவை சிகிச்சை மூலம் கைகள் மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சை அனைத்தும் தமிழக அரசின் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் இலவசமாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ஆர் சாந்திமலர் அவர்களின் மேற்பார்வையில் கை மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை தலைவர் பேராசிரியர் கே பூபதி அவர்கள் தலைமையில் பேராசிரியர் பி நெல்லையப்பர், டாக்டர் ஹரிஹரன், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜெயக்குமார், டாக்டர் சுமதி பால்ராஜ், டாக்டர் கணேஷ் பாபு, டாக்டர் சதீஷ்குமார், டாக்டர் சரவணன், டாக்டர் ரஞ்சித் ஜேம்ஸ் பாபு, டாக்டர் ஆசிப் அகமது, மேலும் மயக்க மருந்து துறை மருத்துவர்கள் நஹித் மற்றும் செவிலியர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் எம் கிருஷ்ணகுமார், பேராசிரியர் கே பூபதி பேட்டியளித்ததை காணலாம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கை சிறப்பு அறுவை சிகிச்சை மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறையின் சார்பாக இன்று இந்த மருத்துவ வளாகம் துவக்கப்பட்ட தின விழா கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு கைதான விழிப்புணர்வு முகாமாக பொதுமக்களுக்காக இதை அரேஞ்ச் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஏன் இந்த பர்பஸ் ஆஃப் த கைதான விழிப்புணர்வு முகாம்னா, ஜனங்க இது இறந்த பிறகு கண்தானம் கொடுக்குறாங்க, ஈரல் கொடுக்குறாங்க, இருதயம் கொடுக்குறாங்க. ஆனால் கைதானன்றது கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. ஏன்னா சிதிலம் அடையிறது யாருமே லைக் பண்ணுறதில்ல. அதனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம். கொடுத்தா ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து இரு கைகளையும் பொறுத்து இது பண்ணலாம். அந்த எண்ணத்தோடு தான் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். காரணம் வந்து கடந்த 20 வருடங்களுக்கு முன்னாடி இரண்டு கைகள் மூளைச்சாவு அடைந்த ஒரு நபரிடமிருந்து பெறப்பட்டு ஆப்ரேட் பண்ணதை ஊடக வாயிலாக ஜனங்க தெரிஞ்சிட்டாங்க. அதுலேருந்து 130 பேர் இப்போ கைமாற்று அறுவை சிகிச்சைக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஹேண்ட்ஸ் வேணும். கை இருந்தால் தான் கையை பொருத்த முடியும். டாக்டர் டீம் ரெடியாக இருக்குது. தமிழக அரசின் உத்தரவுக்கிணங்க, மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரின் அறிவுரைக்கிணங்க, நாங்களும் ரெடியாக இருக்கோம். இது ஹேண்ட் மட்டும் வேணும். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த துறை துவக்க விழாவை அந்த மாதிரி பொதுமக்களுக்கு பயன்படும் விதமாக நாங்கள் மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். துறை தலைவர் கை மாற்று அறுவை சிகிச்சை, கை சிறப்பு அறுவை சிகிச்சை மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை, அரசு ஸ்டாலின் மருத்துவர்கள், சென்னை. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.